இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீரை விதைப்பு முதல் அறுவடை வரை தான் பார்க்க போகிறீங்க. இது பாருங்கள், சாதாரணமாக தான் இந்த இடம். இந்த இடத்துல என்ன பண்ணேன் நான், நல்லா கொத்தி விட்டேன். பார்த்தீங்கனாலே தெரியும், இப்போ பாருங்கள் நான் செங்கல் அடிக்கிட்டேன் ஃபுல்லாக. பார்த்தீங்களா நல்லா எப்படி வருது மண். இந்த மாதிரி நல்லா கொத்தி விட்டுட்டேன். கொத்தி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீரை வகை வந்து நான் ரெண்டு எடுத்திருக்கேன். ரெண்டுமே சிகப்பு கீரை வகைகள் தான். நான் என்ன பண்ணேன், விதைங்களை ஒன்றா கலக்கிட்டேன். எது சிகப்பு அரைக்கிற எது சிகப்பு சிரிக்கிறேன்னு தெரியல. இந்த மாதிரி இடத்துல வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரி ஆர்கானிக்காக நீங்களே கீரை விதைச்சி இது பண்ணும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். கீரை கடையில் போய் பூச்சி மருந்து அடிச்சது அது இது மாதிரி பவுலில் மண் எடுத்துக்கோங்க. மண் எடுத்துக்கிட்டு கீரை விதையை இதில் போட்டுருங்க. கீரை விதையை இதில் போட்டு இந்த மாதிரி கலக்கிடுங்க. கலக்கிட்டு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படற மாதிரி போட்டு விடுங்க. இப்ப இந்த பாத்தியில போட்டாச்சா, இப்ப இதுல இருந்தும் கொஞ்சமா மண் எடுத்துக்கோங்க. இது இன்னொரு வகை கீரை எடுத்து இதையும் பிரிச்சுக்கலாம். அதே மாதிரி இதையும் இதுல கொட்டிடுங்க. கொட்டிட்டு நல்லா கலக்கிடுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் தொட்டியில் போடுறதா இருந்தால் கீரை குரோ பேக்கில் இதே மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். கீரையை நல்லா வளரலாம், வளர வைக்கலாம். விதைப்பு முதல் அறுவடை வர நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க எல்லா இடத்துலையும் போட்டாச்சா. ஒன்றும் இல்லை, மண்ணை லைட்டாக கலரி விடணும். கீரையாக இருந்தாலுமே நம்ம லைட்டாக இப்படி கலரி விடணும். கலரி இந்த மாதிரி பூவாளி எடுத்து தண்ணி ஊற்றிக்கோங்க. சரிங்களா, நான் ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றிட்டேன் ஏற்கனவே, தெரியும்னு நினைக்கிறேன். வீடியோ ஆன் பண்ணுறதுக்கு மறந்துட்டேங்க, சாரி ஃப்ரெண்ட்ஸ். இது என்னன்னு பார்க்குறீங்களா, உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்குமே. ஃபஸ்ட்டே விதைப்பு முதல் அறுவடை அப்படின்னு ஃபஸ்ட்டு இதில் பார்த்துருப்பீங்க. அப்படியே அதோட செகண்ட் அப் தான் இது. இது பார்த்தீங்கன்னா நான் நடுவில் ரொம்ப நாள் வீடியோ எடுக்கலை. பார்த்தீங்களா பூச்சி இருக்குங்க, அதனால தான் சின்னதில் உங்களுக்கு காட்டல. சரி அதான் சொல்லி இப்போ காட்டுறேன் நான். இப்போ கரெக்டாக இந்த விதையெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாள் 25 நாள் இருக்கும். 20-25 நாளே இவ்வளோதான் வளர்ச்சி. ஏன்னா நான் சரியாக அதை கவனிக்கலை அதனால தான். சரிங்களா, 3 நாளைக்கு ஒரு தடவை வந்து மீனமிலம் தெளிக்கணும், அப்புறம் பஞ்சகாவியம் தெளிக்கணும். பஞ்சகாவியம் தெளிச்சிங்கன்னா இந்த பூச்சி கூட வராது. இது பார்த்தீங்களா, இருங்க, இந்த பூச்சிலாம் கடிச்சிருக்கு பார்த்தீங்களா. பூச்சி வந்தாதாங்க அது ஆர்கானிக்கு. இப்போ வந்து நம்ம மீனமிலம் தெளிச்சிடலாம். இதை பாருங்கள், 2 லிட்டர் தண்ணி, அதாவது 2 லிட்டர் தண்ணிக்கு 30 ml மீனமிலம் கலந்து இதுக்கு நான் தெளிக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னொரு பாத்தியில் இன்னொரு கீரை போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அது சரியாக வரலை. அந்த மண் சரியில்லையா, நாய் வந்து வேற அது சீந்தி விட்டுச்சிங்க, அதனால தான் அது வரலை போலங்க. சாரி, அது வந்து நான் என்னால் அறுவடை பண்ண முடியல. ஆனால் இது பண்ணிட்டேன், அது அப்படியே வீடியோவோட வரும். கடைசியில் பாருங்கள், ஸ்கிப் பண்ணுங்கள். நல்லா படுற மாதிரியே பண்ணுங்கள். தக்காளியும் பக்கத்தில் ஏதோ எப்படியோ வந்துடுச்சு. நம்ம அந்த கலந்து போட்டோம் பார்த்தீங்களா மண்ணில், அது மூலமாக தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது மீனமிலம் நம்ம ஏன் தெளிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனமிலம் வந்து தழைச்சிருந்தாங்க. சரிங்களா, இப்போ நம்ம மீனமிலம் தெளிக்கும்போது அதை வேர் வழியாகவும் கொடுக்கலாம், இது வழியாகவும் கொடுக்கலாம். நம்ம இப்போ வந்து
ஸ்ப்ரே தான் பண்ணுறோம் சரிங்களா. ஸ்ப்ரே பண்ணினே அப்படியே கீழே கொஞ்சம் கொடுத்துடலாம், ஏன்னா கொஞ்சம் க்ரோத் நல்லாயிருக்கும் ஓகேங்களா. இன்னும் ஒரு 10 நாளுக்குள்ளே நான் இதை அறுவடை பண்ணிவிடுவேன் ஓகேங்களா. 30 நான் ரெகுலராக ஒரு 3 நாளைக்கு வந்து நான் இந்த வீடியோவில் அப்படியே காட்டுறேன் பாருங்கள் சரிங்களா. ஓகே சார், இப்போ நம்ம தெளிச்சாச்சு. தெளிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இதுவும் இருக்குது பார்த்தீங்களா, வேப்ப எண்ணெய் அப்புறம் விளக்கெண்ணெய். வேப்பெண்ணெய் வந்து அவங்க கொடுக்குறதுல ஒரு மூடி, விளக்கெண்ணெய் வந்து அவங்க கொடுக்குறதுல ஒரு மூடி. அப்போ இதெல்லாம் வந்து அப்புறம் பூந்தி கொட்டை கொஞ்சமாக எடுத்து இதை போட்டு ஒரு வாட்டர் கேனில் ஒரு ஜக்கில் போட்டு நல்லா கலக்கிடுவாங்க. பூந்தி கொட்டை வந்து இயற்கை சோப்புன்னு வர அப்படின்னு சொல்லுவாங்க, அதை கலந்தாலே சோப்புன்னு வர வந்துடும், நாட்டு மருந்து கடை எல்லாத்துலேயும் கிடைக்கும். நீங்கள் அதையும் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 3 நாள் கழிச்சு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து கரெக்டாக அன்றைக்கி மீனமிலம் தெளித்தோம் பார்த்தீங்களா, மீனமிலம் தெளித்து 3 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு ஓகேங்களா. 3 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ வந்து 3 நாள் கழித்து நான் சொன்ன ஜீவாமிர்தம் தெளிக்கணும்னு. ஜீவாமிர்தம் பார்த்தீங்கன்னா செய்கிற வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை நான் வடிகட்டிட்டேன் ஓகேங்களா. வடிகட்டினா நல்லாயிருக்கும், நம்ம ஸ்ப்ரேயருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இதை 10 லிட்டர் தண்ணிக்கு 300 ml கலக்கிறேன். இப்ப இந்த பாட்டிலையும் கொஞ்சம் இருக்கும் இல்லையா. இப்ப 10 லிட்டர் கலந்தாச்சா, இப்ப இருங்களேன். இதோ பாத்தீங்களா வாட்டர் பாட்டிலு, இது நான் வந்து ஸ்ப்ரே இருக்குது. நான் ஏன் 10 லிட்டர் தண்ணியில் கலந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மற்ற எல்லா செடிக்கும் கொடுக்கணும், நீங்கள் வேணால் எல்லா செடியும் பார்த்து நிறைய. நீங்கள் எல்லா செடியும் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா டைட்டாக லாக் பண்ணிட்டு ஏர் டைட்டாக, இவ்வளோ கேப் எப்பவுமே விடணுங்க, அப்போ தான் நம்ம ஏர் பம்ப் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். வாங்க நம்ம கீரைக்கு கொடுக்கலாம். பாருங்க கீரைக்கு நம்ம இதே மருந்து கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லா செடிக்கும் ஜீவாமிர்தம் கொடுத்துச்சாச்சு. இப்போ இதில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கழித்து வர அப்டேட் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு வாரம் கழித்து இந்த கீரையை நம்ம கடைசியாக நம்ம இப்போ கீரையை அறுவடை பண்ணிடலாம். சரி, பாதி வரையும் அறுவடை பண்ணால் பட்டுன்னு ஆஹா நம்ம வீடியோ எடுக்கணுமே அப்படின்னு சொல்லி ஞாபகம் வந்தது. இதெல்லாம் பாருங்களேன், பயங்கரமாக அடிச்சிருக்கு பூச்சி. பூச்சி அடித்த எல்லாம் தான் ஆர்கானிக் ஓகேங்களா. இதை நான் மொத்தமாக அறுவடை பண்ணிட்டு உங்களுக்கு எத்தனை இருக்குன்னு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்மளுக்கு கரெக்டாக ஒரு கட்டி கீரை கிடச்சிருக்கு. கரெக்டாக 20-25 நாள் உழைப்புக்கு அப்புறம் நம்மளுக்கு இவ்வளோ கீரை கிடச்சிருக்கு பார்த்தீங்களா, எவ்வளோ நல்லாயிருக்கு. இந்த மாதிரி பூச்சி அடிச்சிருக்கிறது தான் ஆர்கானிக்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கடையில் விற்கிறதெல்லாம் பெஸ்ட்டு, அதாவது பால்டாயில் பவுடருன்னுவாங்க, அந்த பவுடர் நிறைய யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. அதெல்லாம் பெஸ்டிசைட், அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப கெடுதி. நம்ம கீரையை சரியாக கழுவாமல் சாப்பிட்டோன்னா அது பயங்கரமாக நம்ம லங்ஸு கிட்னி எல்லாம் அஃபெக்ட் பண்ணும் ஓகேங்களா. அதுவும் இல்லை ஒரு சில சமயம் நம்மளுக்கு டயரியாலாம் ஆகும். அதுக்கான காரணம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பால்டைல் பவுடர் தான் ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஆர்கானிக்காக கீரை வளர்த்து சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதனா பர்சனல் ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் வேணும்னா அதில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணுமோ அந்த வீடியோஸையும் நான் போடுறேன் ஓகேங்களா.
பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேலாக ஏதாவது டிப்ஸ் வேணும்னா எங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள்.